வெல்கம் டு கணினி ஆசான். லினக்ஸ் எசென்ஷியலில் இந்த செஷனில் நம்ம வந்து லினக்ஸ் இன்ஸ்டலேஷன் நெட்ஒர்க் வழியாக, அதாவது இன்டர்நெட் வழியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ லினக்ஸ் இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம இது வரைக்கும் ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். நம்ம டைரெக்டாக ஐஎஸ்ஓ ஃபைல் யூஸ் பண்ணிவிட்டு, ஆனால் இன்ஸ்டலேஷன் ஆகிறது வந்து எங்கேருந்து பண்ணால், இன்டர்நெட் மிரர்லேருந்து, பென்டோயர் சைட் மிரர்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நியூ வெர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணலாம். ஹைப்பர் வியூவில் போயிட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு சர்வர், இது வந்து சர்வர் டூன்னு கொடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம சர்வர் ஒன் இன்ஸ்டால் பண்ணியாச்சு, மாஸ்டர் சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ லேப் என்வரன்மெண்ட்டுக்கு சர்வர் டூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை நான் கிளிக் நேம் கொடுத்துட்டு, லொக்கேஷன் வந்து ஆல்ரெடி நான் சேவ் பண்ணி வச்சுருக்க லொக்கேஷனை நம்ம கொடுத்துக்கலாம். ஹைப்பர் வியில் போயிட்டு லினக்ஸ் எசென்ஷியல் ஓகே சர்வர் டூ செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் ஃபோல்டர். நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஒன்று தான் உங்களுக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 GB போதும். சரிங்களா? 1024 ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்புறம் இது வந்து 10 GB. சரிங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். ஸோ சர்வர் டூ செலக்ட் பண்ணிட்டு செட்டிங்ஸு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் நெட்ஒர்க் அடாப்டர் இன்னொன்று ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நெட்ஒர்க் அடாப்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நம்ம லேப் என்ன சொன்ன மாதிரி இன்டர்னல் நெட்ஒர்க்கு சுவிட்சு, இன்டர்னல் நெட்ஒர்க் சுவிட்சை ஆட் பண்ணிடுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிவிடி ட்ரைவில் போயிட்டு என்ன பண்ணுறேன், ஐஎஸ்ஓ ஃபைலில் மேப் பண்ணுறேன். ஓகே, நான் இது இந்த தடவை இதை பூட்டபுளுக்கு மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன். சரிங்களா? பட் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது இது இதுலேருந்து இன்ஸ்டால் ஆகாது, உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட் மேனர்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகும். சரிங்களா? ஓகே, ஜஸ்ட் அப்ளை, ஓகே, ஸ்டார்ட் கொடுங்க, அப்புறம் கனெக்ட். சரிங்களா? ஸோ சரி, ஃபுல் ஸ்க்ரீன் மோட் போங்க, இன்ஸ்டால் ஓகே. ஸோ நம்ம பூட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த ஐஎஸ்ஓ ஃபைலை யூஸ் பண்ணுவோம். பட் இன்ஸ்டலேஷனுக்கு இந்த பூட்டபிள் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் நடக்கும். சரிங்களா? ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பூட்டபிள் மட்டும் நம்ம இந்த ஐஎஸ்ஓ ஃபைல் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது ஐஎஸ்ஓ ஃபைலை செலக்ட் பண்ணாமல் நம்ம இன்டர்நெட் மிரரை வந்து எப்படி செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுலாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பூட் ஆகிட்டுருக்கு ஐஎஸ்ஓ ஃபைல், உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் மோடுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கிலீஷ் எப்போவுமே செலக்ட் பண்ணுற மாதிரி, சர்வர் ஒன்றில் செலக்ட் பண்ண மாதிரி சர்வர் டூவில் அதே சேம் அதே தான் வரும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதுதான் வந்து நம்மளோட செட்டிங்ஸ் பார்ட்டு இன்ஸ்டலேஷனுக்கு. சரிங்களா? கீபோர்டு அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருக்கும். இன்ஸ்டலேஷன் சோர்ஸ் வந்து இப்போ வந்து நம்ம எதில் இருக்குது, டிவிடியில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம நெட்ஒர்க் கான்ஃபிகரேஷன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த நெட்ஒர்க்குங்கிறது வந்து எனேபிள் ஆயிரும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நெட்ஒர்க் கான்ஃபிகரேஷன் முடிச்சுட்டு இங்கே வரலாம். இன்ஸ்டலேஷன் டெஸ்டினேஷன் நமக்கு 10 GB ஆட்டோமேட்டிக் செலக்ட் ஆயிரும், டன் கொடுத்தா போதும். ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா கே டம்ப்பு நமக்கு தேவையில்லை. ஸோ டிக் மார்க் எடுத்து டன்னு. டைம் டேட்டு, ஸோ இந்தியா செலக்ட் பண்ணிக்கலாம், டன். இப்போ வந்து முக்கியமான செட்டிங்ஸ் வந்து நெட்ஒர்க்கு. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை டிஎஸ்பி சர்வரில் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ எடுத்துருச்சுன்னா விட்டுருலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஸ்டாட்டிக் ஏபி கொண்டிருக்கோம். இப்போ ஸ்டாட்டிக் டிஎஸ்பியிலே உங்களுக்கு எடுத்துருச்சு. சரிங்களா? நோ ப்ராப்ளம். ஆனால் இந்த இது கண்டிப்பாக ரெண்டாவது இன்டர்னல் நெட்ஒர்க் கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாட்டிக் ஏபி தான் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ அது நான் கீழே கான்ஃபிகர் இதை ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். போயிட்டு ஐபி வெர்ஷன் செட்டிங்ஸில் போயிட்டு மேனுவல் கொடுக்குறோம். ஸோ எல்லாமே சர்வர் ஒன்றில் கொடுத்தோம்ல அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா? 192.168.3.32. சரிங்களா? நம்ம 31 சர்வர் ஒன்று கொடுத்தோம், 32 சர்வர் டூ. சரிங்களா? அப்புறம் மாஸ்க் 24, கேட்வே 192.168.3.1. சரிங்களா? டிஎன்எஸ் சர்வர், கூகுளோட டிஎன்எஸ் சர்வர் என்னவோ அதை கொடுக்குறோம். சரிங்களா? 4.2.2.1. ஓகே, ஸோ இப்போ நான் சேவ் கொடுத்துட்றோம். அப்புறமா ஹோஸ்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறோம். ஹோஸ்ட் நேமுக்கு
இது சர்வர் 2 கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் சர்வர் 2.example.com சரிங்களா சர்வர் 2 நீங்க என்ன நேம் வேணா கொடுக்கலாம் நான் வந்து மீனிங் ஃபுல்லா கொடுக்கிறேன் சரிங்களா நீங்க எப்படி வேணா கொடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் சர்வர் 2.example.com ஓகே அப்ளை ஓகே ஸோ எல்லாம் நம்ம கான்ஃபிகரேஷன் நெட்ஒர்க் கான்ஃபிகரேஷன் எல்லாம் முடிச்சாச்சு ஸோ ரெண்டு நெட்ஒர்க் கார்டு ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ்சிபியில் இருக்குது ரெண்டாவது ஸ்டாட்டிக் ஐபி அப்புறம் வந்து ஹோஸ்ட் நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா டன் ஸோ இப்போ போயிட்டு நீங்கள் இன்ஸ்டலேஷன் சோர்ஸ் போங்க நெட்ஒர்க் எனேபிள் இருக்குது பார்த்தீங்களா ஓகே ஸோ இப்போ ஆன் த நெட்ஒர்க் நெட்ஒர்க் வழியாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் சரிங்களா இதில் பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் மிரர் அப்புறம் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபி ஹெச்டிடிபிஎஸ் எஃப்டிபி என்எஃப்எஸ் ஸோ நம்ம இப்போ வந்து க்ளோசஸ்ட் மிரர்னா உங்களுக்கு இன்டர்நெட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போயிட்டு கூகுளில் போயிட்டு சென்டோஎஸ் 8 நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணோம்ல ஸோ அந்த வெப்சைட்டுக்கு தான் போகும் அதில் போயிட்டு சென்டோஎஸ் லினக்ஸு நீங்கள் இது டவுன்லோட் பண்ண செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதிலே போங்க ஸோ இந்த மிரர் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இந்த மிரர் நம்ம கொடுக்கணாலும் கொடுக்கலாம் இல்லைன்னா க்ளோசஸ்ட் மிரர்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டில் எந்த மிரர் வந்து க்ளோஸஸ்டாக இருக்கோ அதை எடுத்து அதை இன்ஸ்டலேஷன் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ நான் இதில் வந்து க்ளோசஸ்ட் மிரர்னு கொடுத்துட்றேன் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் லோக்கலை இன்ஸ்டால் பண்ணணும்னா ஹெச்டிடிபினா வெப் சர்வர் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம் அப்பாச்சி எஃப்டிபினா எஃப்டிபி சர்வர் என்எஃப்எஸ்னா என்எஃப்எஸ் சர்வர் உங்களுக்கு அதை வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெட்ஒர்க்கு இன்டர்நெட் வழியாக எப்படி இன்ஸ்டால் ஆகுதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் லேட்டரான் வந்து நம்ம எல்லா மெத்தடும் பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ நான் க்ளோசஸ்ட் மிரர் செலக்ட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டிவிடியிலேருந்து இன்ஸ்டால் ஆகாது உங்களுக்கு இன்டர்நெட்லேருந்தே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும் சரிங்களா இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆனால் நெட் ஸ்பீட் மட்டும் இன்டர்நெட் ஸ்பீட் மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா ஃபாஸ்ட்டாக ஆயிரும் சரிங்களா ஸோ க்ளோசஸ்ட் மிரர்னு கொடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் டைப் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ 7னா உங்களுக்கு இதில் வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும் அது 8ல வந்து உங்களுக்கு க்ளோசஸ்ட் மிரர் செலக்ட் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் சரிங்களா கொடுத்துட்டு டன் ஸோ இதில் வந்து க்ளோசஸ்ட் மிரர்னு எடுத்துட்டா உங்கள் சாஃப்ட்வேர் செலெக்ஷன் வந்து நம்ம வந்து மினிமம் இன்ஸ்டல் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு டன் ஸோ இப்போ உங்களுக்கு பக்காவாக எல்லாமே செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு செட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் மிரர்னா இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு இந்த க்ளோசஸ்ட் இன்டர்நெட் சென்டோஎஸ் சைட்டில் போயிட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஓகே இப்போ போயிட்டு பிகின் இன்ஸ்டலேஷன் அவ்வளோதான் ஸோ அப்புறம் எல்லாம் ப்ரொசீஜர்லாம் அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோமோ அதே தான் ரூட் யூசர் பாஸ்வேர்ட் செட் பண்ணணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா யூசர் அட்மின் ஒரு யூசர் கிரியேட் பண்ணணும் சரிங்களா ஸோ எஸ் அட்மின் 2 நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா இதுக்கு வந்து சூடோ ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆக்சஸ் கொடுத்துக்கிறேன் ரைட்ஸ் கொடுத்துக்கிறேன் ஸோ பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன் எடுத்துட்டு டன் அவ்வளோதான் ரெண்டு தடவை கொடுக்க வேண்டியிருக்கும் ஸோ இப்போ இன்ஸ்டலேஷன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்களா இந்த இதில் வந்து டவுன்லோடிங் 354 ஆர்பிஎம்ஸ் உங்களுக்கு ஸ்பீடும் இதுலேயே வரும் ஸோ இன்டர்நெட் வழியாக உங்களுக்கு இப்படி தான் இன்ஸ்டலேஷன் பண்ணணும் உங்களுக்கு சிடி இல்லை ஆனால் பூட்டபிள் சிடி கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு சரிங்களா ஸோ இன்டர்நெட்லேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா லோக்கலில் வந்து பண்ணலாம் அது எப்படின்ட்டு நம்ம லேட்டரான வீடியோஸில் அப்பாச்சி சர்வரில் எப்படி பண்ணுறாங்கிறத பற்றி லேட்டரான வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இன்டர்நெட் வழியாக இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு ஓகே ஓகே இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நம்ம இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் செட்டிங்ஸில் போயிட்டு டிவிடியை எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்ளை அட் த சேம் டைம் இதை வந்து ரீபூட் பண்ணிடுங்க ரீபூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீபூட் ஆயிரும் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பக்கா இன்ஸ்டலேஷன் ஆகி உங்களுக்கு ரைட்ச்சு ஸோ நம்ம 3 டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் பார்த்துருக்கோம் சரிங்களா
So first installation on the server with GUI patho, ISO file use panni full everything ISO use panni install panna. Second on the second server on the ISO file da use panni panna, but minimum installation. Seriingla. The third on the minimal installation. ஆனா நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து இந்த இது எது வழியாக இன்ஸ்டால் பண்ணோம்னா இன்டர்நெட் வழியாக இன்டர்நெட் மீரர் வழியாக உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு சரிங்களா. ஐஎஸ்ஓ ஃபைல ஜஸ்ட்டு பூட் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணோம் சரிங்களா. பட் இன்ஸ்டலேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து இன்டர்நெட் மீரர் வழியாக தான் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆச்சு சரிங்களா. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா HTTP, அப்புறம் பார்த்தீங்கன்னா FTP, அப்புறம் பார்த்தீங்கன்னா NFS சரிங்களா. HTTPனா அப்பாச்சி சர்வர், அப்புறம் FTPனா ஃபைல் சர்வர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது, அப்புறம் பார்த்தீங்கன்னா NFSனா நெட்ஒர்க் ஃபைல் சர்வர்னு சொல்லுவோம். ஸோ இந்த த்ரீ டைப்ஸ் இருக்குது. லேட்டரான இந்த நம்ம இன்ஸ்டலேஷனை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. இப்போ இந்த த்ரீ டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். பேலன்ஸ் பெண்டிங் த்ரீ இன்ஸ்டலேஷனை நம்ம லேட்டரான வீடியோஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, உங்களுக்கு லாகின்ல வந்து லாகின் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம். ரூட்டுக்கு என்ன பாஸ்வேர்ட் அங்கே செட் பண்ணீங்களோ அது கொடுங்க சரிங்களா. ஓகே இப்போ ஐபி அட்ரஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டலேஷன் வந்து டெக்ஸ்ட் பேஸில் பண்ணியிருக்கோம் சரிங்களா. இன்டர்நெட் மீரர் வழியாக டெக்ஸ்ட் பேஸில் இந்த இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம எப்படி வந்து எக்ஸ் விண்டோஸ் எப்படி நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை ஜியூஐயாக எப்படி மாற்றுறங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே. தேங்க்யூ.